இந்தியாவை ஆண்ட இங்கிலாந்தை 10 ஆண்டுகளில் பின்னுக்கு தள்ளி உலகளவில் பொருளாதாரத்தில் 5வது நாடாக இந்தியா உயர்ந்துள்ளது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளி குடியரசு தின விழாவில் அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாம் சந்தித்திருக்கின்றோம். நான் சொன்னேன், 1947 வெள்ளைக்காரர்கள் நம்மளை விட்டு போனார்கள் என்று. அதே இந்த 75 ஆண்டுகளுக்குள்ள வெள்ளைக்காரர்களை இங்கிலாந்தை பின்தள்ளிவிட்டு இந்த 10 ஆண்டுகளில் நம்மளுடைய பாரத தேசம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கின்ற 5வது பொருளாதார தேசமாக நாம் வாழ்ந்திருக்கின்றோம். இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நம்மளுடைய மத்திய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று உலகத்திலேயே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல மிகப்பெரிய நாடு, முதல் நாடுன்னா அது நம்மளுடைய பாரத நாடு தான். அதே போலதான் நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு கண்டார்கள். அவர் எப்பயுமே சொல்வார், மிகப்பெரிய ஒரு கனவு காணுங்கள், உங்கள் கனவு நிச்சயமாக அது நிறைவேறும் என்று சொன்னார்கள். அது அவருடைய கனவு, அவர் தான் மிசைல் மேன் என்று நம்ம சொல்லுவோம். அவருடைய கனவு படியே இன்றைக்கு சந்திராயன்ல எந்த நாடு கூட அந்த சவுத் போல போய் இன்றைக்கு வந்து போய் சேரமுடியல. நம்மளுடைய சொந்த நாட்டில் ஆத்ம நிர்பர் பாரத்தில் தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட சந்திராயன் 3 மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது நம்மளுடைய பாரத நாடு. இன்றைக்கு எந்த நாடு கூட இன்றைக்கு அந்த சவுத் போல போக முடியல. இன்றைக்கு நாம நம்மளுடைய பாரத நாடு தான் ஸ்பேஸ்ல மிகப்பெரிய ஒரு பயணியராக நாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறோம்.